டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது வெற்றிலையில ஒரு பானம். இதை வந்து சுலபமா ஜீரணமாகிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. செஞ்சு சிரப் மாதிரி வச்சுக்கிட்டா எப்போ வேணுமோ நம்மளுக்கு ஜீரணமாகாதப்ப கொஞ்சமா ஊற்றி அதோட தண்ணி சேர்த்து இல்லைன்னா பால் சேர்த்து குடிக்கலாம். இதை வந்து நிறைய இப்போ கல்யாண வீடுகளில் கொடுக்குறாங்க, ஹோட்டலில் கொடுக்குறாங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதை எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். வெற்றிலை பானம். வெற்றிலை பானம் வெத்தலை சிரப். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-12 வெத்தலை, ஒரு மீடியம் சைஸாக வெத்தலை இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். சின்னதாக இருந்தால் 1-2 கூட எடுத்துக்கலாம். இது கல்கண்டு. இந்த பெரிய கல்கண்டை வந்து உடச்சிட்டு கிட்டத்தட்ட இந்த கப்பில் சின்ன கப் அரை கப்பு 100 ml தண்ணி பிடிக்கும்ல, அதில் வந்து தலை தட்டி இருக்கிற மாதிரி நான் எடுத்துகிட்ருக்கேன். இது பாக்கு, சீவல் பாக்கு இருந்தால் சீவல் பாக்கு போடலாங்க. இந்த வெத்தலை எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இதை கிட்டத்தட்ட 1 level டீஸ்பூன் இருக்கும். இதோட டூட்டி ஃப்ரூட்டி, ஒன்று இல்லைன்னா 1 tablespoon நம்ம வீடால மடிச்சு கொடுப்பாங்களே அந்த டூட்டி ஃப்ரூட்டி. இது குல்கந்து, நம்மளுக்கு 1 teaspoon அளவு வச்சிருக்கேன். இதோட ஃபுட் கலர் பச்சை கலர், நம்மளுக்கு வேணும்னா இதை போட்டுக்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வெத்தலை பாக்கு போடுறப்ப பீடா போடுறப்ப என்ன பண்ணுவோம்னாக்க, இந்த வெத்தலையில் இந்த நுனியை எடுத்துருவோம். அதே மாதிரி இந்த காம்பு பகுதியும் எடுத்துருவோம். இந்த காம்பையும் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி எடுத்துருங்க. இதை இதுக்கு தேவையில்லை. எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து கையால் கொஞ்சம் இப்படி கிழிச்சி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து சக்கரை பாகும் யூஸ் பண்ணலாங்க. நான் வந்து கல்கண்டு யூஸ் பண்ணுறேன். பனங்கல்கண்டு வேணாலும் போட்டுக்கலாம். அதை கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் 1 குத்தலமாக அரைக்க போகிறோம். இப்போ இதில் வெத்தலை சேர்த்துக்கிறேங்க. அதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாக்கு அதிகமாக போட வேண்டாம். நம்ம எந்த அளவு வெத்தலைக்கு எவ்வளோ பாக்கு போடுவோமோ அந்த கணக்கு வச்சுக்கோங்க. இதோட டுட்டி ஃப்ரூட்டி, இதோட குல்கந்து. நம்ம பீடா போடுறப்ப இந்த குல்கந்து எவ்வளோ போட்டு மடித்து கொடுப்பாங்க அந்த மாதிரி. இப்போ 10 வெத்தலைக்குனாக்க எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்க. வெத்தலை இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கரகரப்பாக தண்ணி சேர்க்காம 1 குத்தலமாக மிக்சியில் வந்து ஜஸ்ட் 1 தடவை இயக்கிட்டு இந்த மாதிரி கரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கணும். கிட்ட 300 ml தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க, 1/2 டம்ளர் அளவு. இதோட வந்து இந்த கல்கண்டு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் வந்து பொடி செஞ்சு வச்சுருக்கிற கல்கண்டு சேர்த்துக்கிறேன். இந்த கல்கண்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இந்த கல்கண்டு நல்லா முழுவதும் இதில் கரையணும். இப்போ இந்த கல்கண்டு பொடி போட்டு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த வெத்தலை இடித்து வச்சதை சேர்த்துக்கணும். இப்போ நல்லா ஃபுல்லாக சேர்த்த பிறகு கொஞ்ச நேரம் அந்த சிறப்பாக மாறுற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இப்போ இது பாருங்கள், நல்ல ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சு வச்சுருங்க. ஓவராக கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாக்க எப்போ வேணால் நம்ம இந்த சிரப்பை டைல்யூட் பண்ணி குடிக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வந்து மெட்டல் வடிகட்டுற கரண்ட் எடுத்துக்கோங்க, சூப் ஸ்ட்ரெயினர். அதில் இதை வடிகட்டிக்கலாம். ஜஸ்ட் ப்ரெஸ் இட் லைட்லி. இப்போ இதை பாருங்கள், வடிகட்டிய பிறகு இந்த மாதிரி லேசாக அமுக்கி விட்டு அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த சாரம் எல்லாம் இறங்குற அளவுக்கு இந்த வடிகட்டியில் அமுக்கி விட்டுருங்க. இப்போ இந்த வெத்தலை சிரப் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், 3 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம். நீங்கள் எப்போ வேணுமோ ஒரு டின்னர் பார்ட்டி அப்படிங்கிறப்ப இதுதான் வந்து ஷார்ட் கிளாஸ் சின்னதாக இருக்கும் பாருங்கள். இதில் வந்து கொஞ்சமாக இந்த சிரப்பு 1/3 பங்கு ஊற்றிட்டு 1/3 பங்கு குளிர்ந்த நீர் இல்லைன்னா வந்து பால் இல்லைன்னா ஐஸ்கிரீம் கூட போட்டுட்டு அடிச்சுட்டு கொடுக்கலாம். இது பார்த்துங்க, நேச்சுரல் கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குல்ல, இந்த பச்சை கலர் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு. இது ஃபுட் கலரு, உங்களுக்கு வேண்டானா இதை அவாய்ட் பண்ணிடலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஷார்ட் கிளாஸ்னு பேர். இதில் வந்து நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ண சிரப்பில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதோட பால் பால் சேர்த்து கொடுக்கலாம், தண்ணி சேர்த்து கொடுக்கலாங்க. நான் ரெண்டு விதமாகவும் காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக சிரப்பை வந்து இதில் போட்டுக்கலாம் தண்ணி அந்த ஷார்ட் கிளாஸில். உங்கள்கிட்ட இது இல்லைனாக்க ஒரு குட்டி டம்ளர் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி குளிர்ந்த வாட்டர் போட்டு கொடுக்கலாம், நம்மளுடைய விருப்பம். நல்லா சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா எப்போ வேணால் கொடுக்கலாம். ஆனால் அதிகம் குடிக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குட்டியாக சின்ன கிளாஸில் இந்த அளவுக்கு மேலே கொடுக்கக்கூடாது யாராக இருந்தாலும் சரி. வெற்றிலை சிரப் அதிலிருந்து பான் ஷார்ட்ஸ் அதாவது வெத்திலையில் பண்ண இந்த ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப குறைவான அளவு கொடுங்க, சாப்பிட்ட உணவு நல்லா ஜீரணமாகும்.